சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் புக் எழுதுன மார்கன் ஹவுசலோட நெக்ஸ்ட் புக்கு சேம் ஆஸ் எவர் வாசிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்டோரி கடைசி பேஜில் வந்து சொல்றாரு. ஹாரி ஹவுடினி அப்படிங்கிறவர் ஒரு அமெச்சூர் பாக்ஸர். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த ரிங்குள்ளே போயிட்டு க்ரௌடில் வந்து நீங்கள் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் வா, வந்து என்ன குத்து, எனக்கு ஒரு சின்ன படபடப்பு ஒரு நடுக்கம் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பண்ணியும் காட்டுறார். பேக் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிடுறார். அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒயிட் ஹெட் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், கொஞ்சம் கூட ஹவுடினி எதிர்பார்க்காத டைமில் ஒரு பஞ்ச் வந்து அவரோட வயிற்றில் வந்து கொடுக்குறான். ஒயிட் ஹெட் குத்தின பஞ்சு அவர் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நடந்துச்சு. என்னாச்சுன்னு சொன்னால், அவருக்கு பயங்கரமான வலி இருந்தது. அடுத்த நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டார். நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் நமக்கு வந்திருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா அப்படிங்கிறது நம்ம எதிரே பார்க்காம நம்மளை போட்டு புரட்டி எடுத்துச்சு. போன டிசம்பர் 2023 திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் சென்னையில் பெஞ்ச பேய் மழை வந்து நிறைய பிஸ்னஸை வந்து அழிச்சு போட்டுருச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரிஸ்க் அவர்ஷன், இந்த ரிஸ்க் மிட்டிகேஷனுக்கு நம்ம எப்போவுமே வந்து தயாராக இருக்கணும். உதாரணத்திற்கு, நம்ம வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கு நமக்கு தேவையான அன்றாட செலவுகளுக்கான ஒரு அந்த தொகை வந்து நம்மளுடைய பேங்க்கில் எப்போவுமே ரெடியாக இருக்கணும், கேஷாக. ஸோ தேட் அந்த 6 மாதத்துலேருந்து 12 மாதம் நம்ம எந்த ரிஸ்க் வந்தாலும் அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட் வந்து யூஸ் ஆகும்.